हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू अवर चैनल नाम इनके ना पाका पोरन पाती है ना सुपरना मायनस ये पड़ी रेडी पन रहता ना बा पाका पोरो ने वीडियो स्किप पर ना मा पार गए नींगे ना सुपरना मायनस रेडी पन ला वांगे फ्रेंड्स वांगे वीडियो कुला पोला ना वीडियो कुला पोरत कमनाडी द चैनल सब्सक्राइब पना दोंगे सब्सक्राइब पनी दोंगे पक्कतुरुला बेल आइकन क्लिक पनी दोंगे फ्रेंड्स தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மயோனைஸ்க்கு தேவையான பொருள் தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், நீங்கள் எத்தனை வேண்டாலும் எடுத்துக்கலாம். முட்டையில் உள்ள நான் வெள்ளை கரு மட்டும்தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 50 மில்லி இருக்கும். இது வந்து சால்ட்டு, சால்ட்டு வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன், கார்லிக்கு. இது வந்து ஒரு முட்டைக்கு 3 பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் பெரிய பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு போட்டால் போதும். முதல் நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளைக்கருவை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதாவது முட்டையை உடச்சி வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் மஞ்சக்கருவு நமக்கு தேவைப்படாது. இந்த மஞ்சக்கருவை வந்து நீங்கள் தூக்கி போடவேனா, பிள்ளைங்களுக்கு தோசை ஏதாவது போட்டால் நீங்கள் இதை ஊற்றி கொடுத்துடலாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டோம். அந்த மிக்சியில் வந்து நம்ம வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூண்டு ஒரு 6 பல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு வந்து சுகர் போடுவாங்க. சுகர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஃபிங்கர் சிப்ஸை சாப்பிடும் போது சுகர் போட்டு கொடுக்கலாம். முத இந்த மூணு பொருளையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் 50 மில்லி. நீங்கள் அப்படியே ஊற்றி அரைக்க வேணாம், முதல் பாதி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிங்க. இப்போ நான் பாதி ஊற்றி தான் அரைச்சேன். இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது, நம்மளுக்கு இன்னும் திக்னஸாக வேணும். திக்னஸாக வேணுங்கும் போது நம்ம வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். மீதி பாதி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி அரைச்சி பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்னஸாக நம்மளுக்கு மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு இருக்குன்னு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் வேண்டாம் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துடும். சூப்பரான மைனஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா சவர்மா, பர்கர், அப்புறம் ஃபிங்கர் சிப்ஸு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.